ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி 15 to 30 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அக்டோபர் நவம்பர் தென் டிசம்பர் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன் திஸ் வீடியோ ஹிந்து அண்ட் பிஏபி ரெண்டுத்தோட இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இஸ் கிவன் பை சென்னை ஐஎஸ் அகாடமி. ஸோ வாட் ஆர் த டாபிக்ஸ் ஃபார் டுடே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், தென் ஹிஸ்ட்ரி, ஜியோக்ரஃபி. ஸோ டான்சன் சமான், டான்சன் ஃபெஸ்டிவல், ஸோ வாட் டஸ் இட் மீன், ஸோ வாட் இஸ் இட் சிக்னிஃபிகன்ஸ் அதை பார்க்க போகிறோம். தென் பைக்கா ரெபிலியன், சுனாமி இன் இந்தோனேஷியா. ஆஃப்டர் தட் பாலிட்டியில் பிரசிடென்டோட ரூல் இன் ஜிஎன்கே, இட்ஸ் அ ஹாட் பர்னிங் இஷ்யூ. அண்ட் தென் ஹைகோர்ட் அதோட லொக்கேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தட் கவர்னன்ஸில் கொடுத்துருக்கிற ஸ்கீம்ஸ், தென் ரொம்ப முக்கியமாக வந்து நித்தி ஆயோக் கொடுத்துருக்க எஸ்டிஜி இண்டெக்ஸ், ஸோ ஸ்டேட் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் ரிப்போர்ட், ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு, ஆஃப்டர் தட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் மால்தீவ்ஸோட, மால்தீவ்ஸ்க்கு இந்தியா கொடுத்த பில்லியன் எய்ட், தென் பாகிஸ்தான், பூட்டான் அண்ட் பங்களாதேஷ் அண்ட் இந்தியா ரிலேஷன்ஷிப். At last, in economy, goods and service simplification பண்ணது. So, except 26 products, எல்லாமே வந்து 18 and 12 ஸ்லாப்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரீகேபிடலைசேஷன் ஆஃப் அ பேங்க்ஸ், தோ எஃப்டிஏ பாலிசிஸ், தென் ஸ்பேஸ், யூ நோ இட் ரூல்ஸ், இட் பிளேசஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ ஸ்பேஸில் இஸ்ரோவோட G-SAT-7A, ஸோ ஸ்மால் சேட்டலைட், தென் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். என்விரான்மெண்ட்டில் பேங்கோலின், கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், டைகர் கன்சர்வேஷன், தென் கிளைமேட் சமிட், இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். தென் இன் டிஃபென்ஸில் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர், இன்டர்னல் செக்யூரிட்டியில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபேக் நியூஸ் அண்ட் மாவோயிஸ்ட், இந்த ரெண்டு இஷ்யூ பார்த்துட்டு, தென் வி கோ ஃபார் அ சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டி வந்த இப்போ புது நியூ நார்ம்ஸ் பார்த்துட்டு, தென் 10 டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் அவங்கள பற்றியும் வந்து, ஐ மீன் ஆன் பைரசி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எஸ், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டான்சன் சம்மர், டான்சன் ஃபெஸ்டிவல். ஸோ டான்சன் ஃபெஸ்டிவல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இட்ஸ் there to contribute the music in Madhya Pradesh. So Manju Mehta abindra or Manju Mehta abindra or women oda contribution da vandha tanzan abindra or music instrument, and the music instrument oda irukra Madhya Pradesh original and the music kum and the music instruments vaasikkuravangalukkum or special or angikarama kudukkuradha indha tanzan saman. So it's basically on a Hindustani music, and for every year, yeah, அண்ட் ஃபார் எவ்ரி இயர் இந்த ஃபங்க்ஷனை வந்து மத்திய பிரதேஷோட கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஸோ வாட் இஸ் மீன் பை டான்சன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸோ கிங் ஆஃப் ரேவா ராஜா ராமச்சந்திர சிங் அவங்க பீரியட்லேருந்தே வந்து இந்த டான்சனை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்பரோட பீரியடில் நவரத்னாஸ், ஸோ த 9 jewels, அதுலேயும் வந்து அண்ட் ஹானரிஃபிக் மேன் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ துருபத கம்போசிஷன்ஸ், இது எல்லாத்துலேயும் கிளாசிக் புக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கம்போசிஷனை வச்சு மற்றவங்களுக்கு பாடி அந்த காலத்துலேருந்து வந்து இந்த மியூசிக்கை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் அ சிக்னிஃபிகன்ஸ் என்ன கல்ச்சர் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பைக்கா ரெபிலியன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பைக்கா ரெபிலியனோட ஞாபகார்த்தமாக அதை வந்து பெருமைப்படுத்துகிற விடமா ஒரு ஸ்டாம்ப் தென் காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர். ஸோ வாட் அபவுட் த பைக்கா ரெபிலியன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவோட கம்பெனி ரூல் அப்போஸ் பண்ணி ஒடிசாவில் 1817 கொண்டு வரப்பட்ட ரூல் தான் இந்த பைக்கா ரூல். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்காக, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பிளான்டேஷன்ஸ்க்காகவும் நம்மளோட நிலத்தை கையகப்படுத்தினாங்க. அதை எதிர்த்து வந்த ஒரு குரூப் தான் வந்து பைக்கா குரூப், அவங்க பெருமையும் கொஞ்ச நாள் அழிஞ்சு போச்சு. பட் ஸ்டில் அவங்கள வந்து நினைவூட்டும் விதமாக வந்து அந்த காயின் அண்ட் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், பைக்கா ரெபிலியன் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸோ சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பைக்கா ரெபிலியன் வந்து ஒரு பயனியராக இருந்திருக்கு. இதுதான் வந்து முன்னோடி. ஸோ அதே மாதிரி வந்து இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ரெஜிம் கூட சண்டை போட ஆரம்பித்த அந்த ஸ்டார்டிங் ஃபேஸில் ஒரு முக்கியமான பகுதி பைக்கா ரெபிலியனுக்கு உண்டு. ஸோ எஸ், ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ 1804 வந்து ராஜா குர்தா வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து இது பண்ணியிருந்தாங்க. பட் கொஞ்ச நாள்லேயே வந்து ராஜாவோட டெரிட்டரியை பிரிட்டிஷ் கேப்
கேப்சர் பண்ணதுனால அந்த சண்டையை இன்னும் என்லார்ஜ் பண்ண முடியல. ஸோ இஸ் நெக்ஸ்ட் இஷ்யூ, சுனாமி கில்ஸ் 200+ பீப்புள் இன் இந்தோனேஷியா. ஸோ யூ ஹாவ் டு வெரி குட் ஆர் வெரி வெல் யூஸ் த அட்லஸ் மேப்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி, பிகாஸ் த பிளேஸ் அனக் கிரக்கோட்டா அப்படின்ற பிளேஸ்லேருந்து தான் வந்து வால்கனோ வந்திருக்கு. அந்த வால்கனோவோட ஸ்பெல்லிங் ஆஷஸ், ஸோ அந்த இதுல இருந்து தான் அந்த எர்த்குவேக் சுனாமியாக வந்து மாறியிருக்கு. ஸோ அனக் கிரக்கோட்டா அந்த வால்கனோவில் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அதுலேருந்து அந்த ஆஷஸ் ஃபியூ மந்த்ஸாக எஸ் இருந்தது. ஸோ அதுதான் வந்து சுனாமி வரதுக்கான ஒரு ப்ரீ ரெக்வசைட் ஆர் எர்த்குவேக் வந்ததுக்கான வந்து ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் யூனோ த கன்வர்ஜென்ட் ஏரியா வரதுனால அந்த இடத்துல இருந்து, யூனோ டைவர்ஜென்ட் ஏரியா வரதுனால அந்த இடத்துல வந்து லாவாஸ் வந்து வெளியே ஸ்பெல் அவுட் ஆகும். ஸோ எஸ், ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜியோகிராஃபிக்கல் ஏரியா தென் ஆஃப்டர் சுனாமி. ஸோ வாட் இஸ் மீன் பை சுனாமி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஹார்பர் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் அஃபெக்ட் ஒன்லி த ஹார்பர்ஸ் அண்ட் கோஸ்ட் லைன், நாட் இன் த ஓஷன். ஸோ சீரீஸ் ஆஃப் செசமிக் வேவ்ஸ் வரும்போது ஹார்பர் அட்டாக் பண்ணுற வேவ் தான் வந்து சுனாமி. ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் லீட் டு சுனாமி அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த்குவேக், வால்கனோ எரப்ஷன்ஸ், தென் லேண்ட்ஸ்லைடு, மெட்டீரியல்ஸ், நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன், இதெல்லாம் வந்ததுன்னா சுனாமி வரும். இதோட இன்டெப் டீட்டெயில் நம்ம ஜியோகிராஃபி புக்கில் சுனாமி பற்றி ரெஃபர் பண்ணலாம். மேபி வி கேன் கெட் அ க்வெஸ்சன் ஆன் யூபிஎஸ்சி மெயின்ஸ். ஸோ பாலிட்டியில் பார்த்தோன்னா வந்து பிரசிடென்ட் ரூல் இன் JNK. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிரசிடென்ட் ரூல் பற்றி சொல்லியிருக்காங்க. யூனோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆஸ் அ செப்பரேட் கான்ஸ்டியூஷன், நாட் லைக் அன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அந்த ஸ்டேட்டில் எந்த ரூல் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர் கான்ஸ்டியூஷன் படி தான் இருக்கு. லைக்வைஸ் பிரசிடென்ட்டோட ரூலும் அதில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் த திங் டிஃபென்ஸ், ஃபாரின் ரிலேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபினான்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது மட்டும்தான் இந்தியனோட கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ இங்கே சொன்னபடி அசம்பிளி 6 மந்த்ஸ்க்குள்ளே டிசால்வ் ஆகி இன்னொரு புது எலெக்ஷன் வந்து புது ஆட்சி அமையல அப்படின்னா பிரசிடென்ட்டோட ரூல் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் ஹாவ் அ ஸ்கோப் இன் அ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். So High Court and its location. So you all know Supreme Court or location, Supreme Court தான் வந்து டிசைட் பண்ணும். பட் இன் ஹை கோர்ட் அதை பற்றி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது தான் இப்போ இஷ்யூ. ஸோ இப்போ என்ன புதுசாக வந்து இஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா, ஆந்திரப்பிரதேஷில் தெலங்கானாவை பிரித்த போது ஹைதராபாத் தெலங்கானா கூட போயிடுச்சு. ஸோ நவ் ஆந்திரப்பிரதேஷ்க்கு ஒரு ஹை கோர்ட் வேணும். இவ்வளோ நாள் ரெண்டு கோர்ட், ஐ மீன் ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து அது இன்டர்மீடியன்ட் கோர்ட்டாக ஒர்க் பண்ணுச்சு. இப்போ புது கோர்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஆந்திரப்பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை இன்ட்யூஸ் பண்ணி ஆர்டிகல் 241 படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணி ஒரு புது கோர்ட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி ஆந்திரப்பிரதேஷ்க்கு புது கோர்ட் வந்தால் அதுதான் வந்து 25th கோர்ட் இன் கண்ட்ரி. ஸோ இப்போதைக்கு டெம்ப்ரரியாக வந்து அமராவதியில் வந்து இருக்குது. இன் ஃபர்தர் கேஸ் அமராவதி சிட்டி டெவலப் பண்ண பிறகு அங்கே பெர்மனெண்ட்டாக வந்துடும். ஸோ வாட் இஸ் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் ரிலேட்டட் ஹை கோர்ட் ஆஃப் இந்தியா, யூனோ 214, 216, 217, இது மூணு ஆர்டிகல்ஸும் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு த ஹை கோர்ட். ஸோ இதை பாலிட்டி படிக்கும் போது இதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நிக்ஷய் போஷான் யோஜனா. ஸோ வாட் இஸ் மீன் பை நிக்ஷய் போஷான் யோஜனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு டிபி பேஷண்ட்ஸ். ஸோ போஷான் அப்படின்னா வந்து நியூட்ரிஷன் தெரியும். ஸோ டிபியில் அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு அவங்களோட நியூட்ரிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, நியூட்ரிஷனை பில்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். ஸோ இந்த நியூட்ரிஷனை பொருளாக தராமல் அவங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பணமாக கொடுத்துட்டு தே கேன் பர்ச்சேஸ் த நியூட்ரிஷன் திங்ஸ். ஸோ எஸ் ஸோ மந்த்லி 500 ருபீஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவாக கொடுப்பாங்க to get the malnutrition against that TB. So in the direct benefit transfer varathukaga inga vandu already vandu or bank account irundirukkanum, inga vandu apply pannom appadina we became an eligible. Next month la irundhu namakku 500 transfer agum. So it's an centrally sponsored scheme that to national health mission oda அதிலிருந்து ஒரு சப் பிரான்ச் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ரீட் வாட் இஸ் மீன் பை நேஷனல் ஹெல்த் மிஷன். அண்டு அது மட்டும் இல்லாமல் டிபிக்காக இதுவரையும் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உஜ்வாலா யோஜனா எக்ஸ்பான்ஷன், எல்பிஜி ஸ்கீம் டு கவர் புவர் பீப்புள். ஸோ எஸ் ஓ உஜ்வாலா யோஜனா, யூ ஆல் நோ ஃப்ரீ எல்பிஜி ஸ்கீம் ஃபார் அ புவர் ஹவுஸ் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 2011 சென்சஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8 crore ஹவுஸ் ஹோல்ஸ் வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் வந்து ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன்ஸை வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. அத்தனை
ஐ மீன் கிட்டத்தட்ட வந்து 8 crores 5 crore மெம்பருக்கு வந்து பிபிஎல் ஐ மீன் பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இதுவரையும் வந்து கனெக்ஷன் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதம் இருக்கிற 3 crore வந்து தே வில் ஒர்க் இட் ஆன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி. ஸோ சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி யூ ஆல் நோ இஸ் ஸோ வாட் இஸ் த இஷ்யூ, எதனால் இது வந்துச்சு அப்படின்னா வந்து முசாஃபர்பூர் ஹோம் கேஸ். ஸோ முசாஃபர்பூர் ஷெல்டர் ஹோம், அந்த ஷெல்டர் ஹோமில் சில்ட்ரன்ஸ் 10 or 15 இயர்ஸ் ஸ்கூலில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாருமே இறந்து கடந்த ஐ மீன் இறந்துருந்த அந்த இஷ்யூ வந்து ஆல் ஓவர் தி இந்தியா இட் ஷுக் த பேஸ். ஸோ அந்த இஷ்யூ வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக அந்த ப்ராப்ளம் இது பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் சிபிஐயை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் கிட்டத்தட்ட வந்து 17 ஷெல்டர் ஹோம்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு டெஸ்டியூட் பேக்கர் சீனியர் சிட்டிசன் அண்ட் மென்டலி சேலஞ்ச் இந்த மாதிரி எல்லா ஷெல்டர் ஹோம்லேயும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் படி நேஷனல் பாலிசி ஆன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரனை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறாங்க டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன். ஸோ வாட் இஸ் த டிராஃப்ட் பாலிசி ஆல் அபவுட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ டாலரன்ஸ் ஆஃப் அ சைல்ட் அப்யூஸ் அண்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். தென் அவங்கள வேறு எங்கேயும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இன்அப்ரோப்ரியேட்டாக வந்து எங்கேயும் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி குழந்தைங்களோட சேஃப்டி தான் எப்போவுமே ப்ரியாரிட்டியாக இருக்கணும். தென் டிசைக்னேட் பண்ண ஸ்டாஃப்ஸ் வந்து கொடுத்த ப்ரொசீஜர்ஸை பண்ணுவாங்க. ஹெல்ப் லைன் ஆல்ரெடி இருக்கிறது 1098. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பாலிசி டெடிக்கேட்டட் டு த சில்ட்ரன். ஸோ நேஷனல் பாலிசியிலேருந்து ஒரு பார்ட்டை இதை எடுக்க போகிறாங்க. தென் எஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஓகே. ஸோ அதே மாதிரி ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷனல் சைல்டு பாலிசியில் கொடுத்த மாதிரி இதில் எதுவுமே ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன்ஸ் பற்றி பேசலை. அதே மாதிரி ஸ்டேட்டோட ரோல் என்ன அப்படின்றதையும் இது வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ தட் இஸ் அ ஃப்ளாஸ். ஃபர்தராக வந்து கமிட்டிஸ் ரெஃபரன்ஸ் முடியும் போது இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கமர்ஷியல் சரோகசி டு பி பேண்ட். ஸோ லா கமிஷன் தந்த ரிப்போர்ட்டில் கமர்ஷியல் சரோகசியை பேன் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் ஆல் அபவுட் சரோகசி அப்படின்னா வாடகை தாய். அந்த முறையில் எவ்வளவோ விமன்ஸ் இதனால் எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ அக்ரிமெண்ட்ஸை நிறைய டைம் பிரேக் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு போதுமான அளவுக்கு யாருமே வந்து நியூட்ரிஷனோ ஹெல்த் கேரோ எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இதுக்காக நம்ம கவர்மெண்ட் நம்ம விமனை வந்து சேவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கமர்ஷியல் சரோகசி பேன். ஸோ இந்த பேன் மூலயமா என்ன அப்படின்னா நம்ம விமனை எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணுறதும் விமனை இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து போதுமான ரிமுனரேஷன்ஸ் சம்பளம் தராமல் ஏமாத்தினாலும் நம்ம வந்து அவங்கள வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் இந்த பில்லால். ஸோ ஒய் பிகாஸ் அப்படின்னா இந்தியா தான் வந்து கமர்ஷியல் சரோகசிக்கு ஒரு ஹப் மாதிரி. ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து இங்கே வந்து வாடகை தாய் முறை மூலமாக அவங்களுக்கு தேவையான ஜீனை வந்து ஐ மீன் அவங்களுக்கு தேவையான ஜைகோட்டை வந்து இம்ப்ளான்ட் பண்ணி 10 மாதம் கழித்து குழந்தைய வந்து இங்கேருந்து லீகலாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இதை வந்து இனிமேல் பேன் பண்ண போகிறாங்க, ரெகுலேட் பண்ண போகிறாங்க. ஸோ யாருமே வந்து எஸ் யாருமே பணத்துக்காக இந்த வேலை பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி நமக்கு தெரிஞ்ச ஆல்ட்ரூயிஸ்டிக் சரோகசி சொல்லுவாங்க, அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்க மட்டும்தான் வந்து நமக்காக வாடகை தாய் முறையில் வந்து இருக்கணும். அதுலேயும் அவங்க குழந்தையும் அவங்களையும் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் மணி தரணும், அதை தாண்டி வேறு எதுக்கும் மணி தரக்கூடாது. ஸோ இதில் யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா மேரேஜ் ஆகி 5 வருஷம் கழிஞ்சும் குழந்தை பாக்கியம் வந்து இல்லாதவங்க. ஸோ அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி பை பர்த் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க இதுக்குள்ளே போகலாம். பட் இட் டசன்ட் டேக் கேர் ஆர் லிமிடேஷன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது எல்ஜிபிடி கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு சரோகசி இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணலை. ஸோ அதே மாதிரி முன்னையாச்சும் இது வந்து ஆல்ரெடி வந்து லீகலாவது தெரியும், இனிமேல் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால திஸ் த ஓல்ட் சிஸ்டமே அண்டர் கோன் த அண்டர் கிரவுண்ட் அப்படின்றத பயப்படுறாங்க. யாருக்குமே தெரியாமல் இது இல்லீகலாக நடக்குமோ அப்படின்ற ஃபியரும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா அட் 75. ஸோ 2022 நம்ம கிட்டத்தட்ட 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்படி செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம எப்படியெல்லாம் அதுக்குள்ளே அச்சீவ் பண்ணலாம், எப்படியெல்லாம் லீட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. ஸோ இது மூலயமா பார்த்தோம் அப்படின்னா நித்தி ஆயோக் கொடுத்த பிளான் மூலயமா வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2022 நியூ இந்தியாவை பில்ட் பண்ணி 2030 5 trillion எக்கனாமியாக வந்து நம்மளால் மாற முடியும். நவடேஸ் வி ஆர் ஜஸ்ட் 1.2 trillion, பட் நம்ம 5 trillion நம்மளால் மாற முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ புது புது இனோவேஷன்ஸ் டெக்னாலஜி என்டர்பிரைஸ் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து கொண்டு வர்றது. ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் வச்சு போகிறாங்க, ஸோ
இட்ஸ் அ பிக் இஷ்யூ. ஸோ எனி கிஸ்ட் ஆர் கட் ஷார்ட் பண்ணி சம்மரிஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டு இம்ப்ளிமெண்ட் இன் ஆன்சர்ஸ். ஸோ மொத்தம் 41 சாப்டர்ஸ் இதில் இருக்குது. அதுவும் வாட் இஸ் த எக்கனாமிக் டிரைவர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்க்ளூஷன், கவர்னன்ஸ், இந்த நாலு டாப்பிக்கில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த நாலு டாப்பிக்கில் டு த டெப்த் நித்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் பார்த்து அதுலேருந்து நம்ம சஜஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எஸ் அபவுட் அக்ரிகல்ச்சர், ஸோ எஸ் திஸ் இஸ் எவ்ரி திங். ஸோ கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை 29%லேருந்து 36%ஆக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. டேக்ஸ் டூ ஜிடிபியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஐடியா. தென் வாட்டர் வேஸ் ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் டபுள் பண்ணி எல்லா வில்லேஜும் டிஜிட்டலி கனெக்டடாக இருக்கணும். தென் எக்கனாமி கிட்டத்தட்ட 4 trillion வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வி ஆர் 1 trillion எக்கனாமி. ஸோ நிதி ஆயோக் எஸ்டிஜி இண்டெக்ஸ், ஸோ எஸ்டிஜி இண்டெக்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ நிதி ஆயோகோட இந்த இண்டெக்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம 2030 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா, எந்தெந்த ஸ்டேட்ஸ் எந்தெந்த நிலமையில் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கோல். ஸோ இதில் ஹையஸ்ட் ரேங்க் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு முழுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் வி ஆர் இன் அ ட்ராக் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இது எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 57 இருக்குது. ஸோ இன்னமும் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து காம்படிஷனுக்குள்ளவே வரல, எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல அப்படின்றது தான் விஷயம். ஸோ எஸ்டிஜிஎஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2030 17 கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த கோல் பற்றி டு த டீட்டெயில் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி கிளாஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ எஸ் திஸ் இஸ் த திங். ஸோ வெல் ரீச்ட் ஆன இமாச்சல் பிரதேஷ், தென் தமிழ்நாடு, இன் கேரளா. ஸோ எஸ் ஸோ அதே மாதிரி கேரளா பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொவைடிங் குட் ஹெல்த், ரெடியூசிங் அங்கர், ஜெண்டர் ஈக்வாலிட்டி. தென் ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்தோம் அப்படின்னா க்ளீன் வாட்டர், சானிடேஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து தே ஆர் லீடிங். ஸோ எஸ் next issue, no rise in working women despite high literacy rate. So in every economy literacy adhigamaachu, kalvi arivu adhigamaachuna dhaan vela vaippugal adhigamagum, vela seiravangaloda ennikai adhigamagum abindrathu paathirukkom. Ana ippa women oda literacy ellame vandu adhigamaayiruchu, ana still working women's oda ennikai kammi aayiruchu abindra report vandu submit pannirukanga. So what is the reason ye indha maadhiri abindru paathom appadina, because of the marriage market. So kudukra education only for the மேரிட்டல் ப்ராஸ்பெக்ட்ஸ். நல்லா படித்த பொண்ணா வந்து, ஐ மீன் பொண்ணுக்கு நல்ல படிப்பு கொடுத்தா தான் நல்லா படித்த மாப்பிள்ளையே கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. தென் அதே மாதிரி ஹை ப்ரெஸ்டீஜ் சோஷியல் ஸ்டேட்டஸ், நம்ம வீட்டு பொண்ணு வேலைக்கு போனாங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ டிகிரேடேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து நிறைய பேர் நினச்சிட்டு விமனை ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளேயோ அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளோ செய்ய யாரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதில்ல. அதே மாதிரி புவர் கண்டிஷன் ஃபார் எஜுகேட்டட் விமன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி விமன் சேஃப்டி இன் ஒர்க் பிளேஸ் ரொம்ப முக்கியமான மெயின் ரோலாக இருக்குது. வேலைக்கு அனுப்பினாலும் அவங்களோட சேஃப்டியை கன்சிடர் பண்ணி நிறைய பேர் வேலைக்கு அனுப்புறதில்லை. ஸோ விமன் நம்மளோட எக்கனாமியுள்ள என்டர் ஆகி ஒரு ஒர்க் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணால் தான் நம்மளோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ எஸ் விமனோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம், பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ஈக்குவல் ஜெண்டர் அண்ட் மோர் ஐ மீன் கன்ஸ்டியூட்டிங் நியர்லி 50% ஆஃப் அ பாப்புலேஷன். நம்ம கொடுக்குற எஜுகேஷன் எல்லாமே நாட் டு பி வேஸ்டட் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுக்காக என்னென்ன மெஷர்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத வி வில் திங்க் ஆஃப்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் ரிப்போர்ட். ஸோ நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் எடுத்து பார்க்கும்போது, ஸோ எந்த ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்க ஏதுவான ஸ்டேட் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த ரிப்போர்ட் மூலயமா மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. யூனோ எமர்ஜிங் ஸ்டேட்டாக இருக்குது, ஆனால் எப்போவுமே வந்து குஜராத் தான் வந்து டாப் ஸ்பாட் பிடிச்சிருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து போன தடவை இந்த விட அதிக டிஃப்ரென்ஸ் காட்டினது மகாராஷ்டிரா. ஸோ வாட் ஆர் த நீட்ஸ், நம்ம எதுக்கு ஸ்டார்ட் அப் வேணும், ஸ்டார்ட் அப்புக்காக என்னென்ன பாலிசிஸ் இருக்குது அப்படின்றத இன்டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ எஸ் டாப் பெர்ஃபார்மர்ஸ் இங்கே, பெஸ்ட் பெர்ஃபார்மர் குஜராத். தென் லீடர்ஸ் இவங்கெல்லாம் இப்போ லீட் ஆகிட்ருக்காங்க, ஆஸ்பைரிங் லீடர்ஸ் கூடிய சீக்கிரம். எமர்ஜிங் ஸ்டேட்ஸ் அண்ட் தென் பிகினர்ஸ் இப்போ தான் சண்டிகர், மணிப்பூர், மிசோரம் எல்லாத்துலேயும் ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் படி நெக்ஸ்ட் இயர் அவங்களோட ரேஞ்ச் என்னன்றத பார்ப்போம். So RTI acts as living dangerously. So RTI, right to information மூலயமா மக்களுக்கு நல்லது செய்கிற ஆக்டிவிஸ்ட் எல்லாமே வந்து லிவிங் இன் டேஞ்சர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒய், பிகாஸ்னா பீகாரில் கிட்டத்தட்ட
50 ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து ஆர்டிஏ ஆக்டிவிஸ்ட் இறந்து போயிருக்காங்க. ஆர்டிஏ மூலமா மக்களுக்கு நல்லது செஞ்சு கிட்டத்தட்ட 50-50 அதிகமான மக்கள் வந்து ஒரே வருஷத்துல இறந்துருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு சமுதாயத்துல பெரிய மனுஷங்க, அவங்களோட ஊழல்களை அவங்களோட தவறுகளை மக்களுக்கு வெளிக்கொணர்ந்தவங்க. ஸோ எஸ் இதெல்லாம் வந்து ஒரு 4 ஆக்டிவிஸ்டோட பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ போலா ஷா அவர் இறந்துட்டாரு, ஐ மீன் அவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. அவர் எதை பண்ணார் அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டியை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ லைக்வைஸ் வால்மீகி யாதவ், ஜெயந்த் குமார், ராஜேந்திர பிரசாத் சிங் எல்லாருமே. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் ப்ரோக்ராம். ஸோ வாட் இஸ் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு ரிப்போர்ட். ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ஹாவ் த பொட்டன்ஷியல் பட் இன்னும் வளரல அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் தனி ஒரு அட்டென்ஷனாக கொடுத்து வளர வைக்கிறது தான் இது. ஸோ அங்கே பொறுத்த வரையும் ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ஸை வந்து டெவலப் பண்ணுறது. இப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப் பர்ஃபார்மராக தமிழ்நாடோட விருதுநகர் டிஸ்ட்ரிக் இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக போன தடவை இந்த தடவை ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு. தென் அதே பார்த்தோன்னா ஒடிஷா, உத்தரப்பிரதேஷ் இந்த டிஸ்ட்ரிக்ஸ் தான் இருக்குது. வாட் ஆர் த லீஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்றதும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ஸை வந்து ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்டாக நல்ல குவாலிட்டி டிஸ்ட்ரிக்டாக மாற்றி என்னென்னலாம் வேணும் அப்படின்றத நம்ம வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ எஸ் அபவுட் த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதே லெவலில் யாரெல்லாம் இதுக்கு வந்து பண்ணுவாங்க, கன்வர்ஜன்ஸ் ஆஃபீஸர்ஸ் யார் யார், தென் மேன் டிரைவர்ஸ், தென் ஃபோக்கஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ மக்களோட ஓவரால் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து இதோட ஐடியா. ஸோ இந்த சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூலயமா சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் ஒன்று சேர்த்து அவங்களோட எல்லா எஃபர்ட்டையும் ஒரு மனதாக கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட ஐடியா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்வச் பாரத் கிராண்ட் சேலஞ்ச் இருக்குது. ஸோ ஸ்வச் பாரத் கிராண்ட் சேலஞ்ச் யார் நடத்துகிறா அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன் நடத்துகிறாங்க. ஸோ சானிடேஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஏர் மேனேஜ்மெண்ட், இவங்க 4 பேரும் ஐ மீன் 4 டாப்பிக்கில் ஸ்வச் பாரத்தோட அந்த ஸ்கீம்ஸ் ஆர் ஐடியாஸ் இந்த 4த்தையும் வந்து எப்படி க்ளீன் பண்ணுற, புது புது டெக்னாலஜிஸ் கண்டுபிடிக்கிற, இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ரிவார்ட் தர பிளான் தான் வந்து இந்த ஸ்வச் பாரத் கிராண்ட் சேலஞ்ச். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஏப்ரல் 2016 ஆரம்பித்தது. ஸோ பிரிங்கிங் ஃபோர்த் நைட் ஆஃப் இன்டென்ஸ் ஃபோக்கஸ் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ எல்லா மினிஸ்ட்ரீஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் முஸ்லீம் விமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேரேஜ் பில். ஸோ ட்ரிபிள் தலாக் பில் பற்றி பேசிட்டாங்க. ஸோ இந்த ட்ரிபிள் தலாக் பில் விமன் முஸ்லீம் விமன் ப்ரொடெக்ஷனை பற்றி பேசிட்டாங்க. ஸோ இதை பற்றியும் யாராவது ட்ரிபிள் தலாக் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் வில் பி வாய்ட் அண்ட் இல்லீகல். ஸோ ட்ரிபிள் தலாக்னு சொன்ன எல்லாருக்குமே வந்து 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாலிகேமி எஸ் ஸோ ஒன்றுத்துக்கும் அதிகமான மனைவிகளை இது வந்து 2016 கேஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஒன்றுத்துக்கும் அதிகமான மனைவிகளை திருமணம் செய்கிறது, ட்ரிபிள் தலாக், நிக்காஹ், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஒரு முஸ்லீம் விமனுக்கு எதிராக இயக்கப்படுற அநீதிகள். ஸோ இது எல்லாத்தையுமே அப்போஸ் பண்ணி கவர்மெண்ட் ஒட்டுமொத்தமாக ட்ரிபிள் தலாக் அந்த முஸ்லீம் விமன் ப்ரொடெக்ஷன் பில் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பில் மூலமாக வந்து தலாக் அப்படின்னு முத்தலாக் அறிவிக்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர வேறு என்னென்ன கீ ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இட்ஸ் எ பெனால்ட்டி, ஃபைன் கட்டணும். தென் அதே மாதிரி எஸ் மேஜிஸ்ட்ரேட் டு கிராண்ட் பெயில் டு அக்யூஸ், எஸ் அக்யூஸ் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா வந்து இட் ஆஸ் அ ஸ்டிஞ்சன் ப்ரொவிஷன். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து பில் தரணும் இஃப் இன்கேஸ் அவரோட ஐ மீன் பெயில் தரணும். இஃப் இன்கேஸ் அவர் வந்து தெரியாமல் அறியாமல் சொல்லிட்டாரு, அவர் மேலே தவறு இல்லைன்னு தெரிஞ்சால் தான் தருவாங்க. ஸோ அதே மாதிரி அப்போ வந்து ரெக்வஸ்ட் ஆஃப் விமன், விமன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாலே போதும், அதை பேசிஸ்லேயே மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி விமனை வந்து டிவோர்ஸ் பண்ண பிறகு அந்த விமன், முஸ்லீம் விமன் அவங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட சப்சினன்ஸ், அவங்க ஜீவாம்சம் கேட்கறதுக்கும் வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது. யாரோட கஸ்டடியில் வந்து அவங்க குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து உரிமை இருக்குது. ஸோ அந்த மேனரை அந்தந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க. தென் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ். ஸோ நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ் இன்னும் 7-8 மந்த்ஸாக வந்து நியூஸில் இருக்குது. ஸோ அஸ்ஸாமில் இருக்கிற உள்ளே குடியேறின மைக்ரன்ஸை வெளியே ஏற்றுற ஒரு முயற்சி தான் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ்.
இந்த நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது எப்போ ஆரம்பித்தது அப்படின்னா 2013 ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இருக்கிற பீப்புளில் இப்போ 45 லட்சம் பேருக்கு வந்து இந்தியாவோட குடிமகன் அப்படின்ற உரிமை இப்போ இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே கேஸ் போட்டு திரும்ப அதை வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ஆர்சி வந்து 1915 ரெக்கார்ட்லேருந்து இப்போ வரையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 1985 நடந்த பிரச்சனைக்கு அப்புறமேட்டுக்கு ஸோ 1971 மேலே இந்தியாவில் யார் வந்திருந்தாலும் அவங்க எல்லோரும் இந்தியாவோட குடிமகன் அப்படின்ற அடையாளத்தை காட்டல அப்படின்னா தே ஆர் மைக்ரன்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள வந்து நாட்டை விட்டு வெளியேற்றுறது தான் வந்து கவர்மெண்ட்டோட ஐடியா. ஸோ எஸ் யாரெல்லாம் வந்து அசாமோட சிட்டிசன்ஸோ அவங்க மட்டும்தான் அசாமில் வசிக்கணும் அப்படின்ற அந்த மக்களோட கோரிக்கை நிறைவேற்ற கொண்டு வரப்பட்டது இது. ஸோ ஜீக்கா வைரஸ் நம்மளோட நியூஸ்லேயே நிறைய டைம் பார்த்துருக்கோம் ஜீக்கா வைரஸ். ஸோ இப்போ புதுசாக பார்த்தோம் அப்படின்னா வந்து December 13 உள்ள நாட்டுக்குள்ளே வர பீப்புள் எல்லாருக்குமே வந்து ட்ராவல் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்போர்ட்லேயும் வந்து பயங்கரமான செக்யூரிட்டி செக்அப் நடக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து பீப்புளை வெளியே விடுவாங்க. ஸோ வாட் இஸ் ஜீக்கா வைரஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜீக்கா வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஏடிஸ் ஏஜிப்டி மஸ்கிட்டோ அந்த பைட் மூலயமா பரவுறது. ஸோ உகண்டாவோட ஜீக்கா ஃபாரஸ்ட் அப்படின்ற இதுலேருந்து தான் இந்த ஜீக்கா வைரஸ் வர ஆரம்பிச்சது. இதனால் வந்து அம்மாவுக்கு மட்டுமில்ல குழந்தைக்கும் சேர்த்து கருவில் இருக்க குழந்தைக்கும் பாதிப்பு இருக்குது. தென் சிம்டம்ஸ் பார்த்தோன்னா ஃபீவர், ஹெட்ஏக், ரெட் ஐனஸ், ஸ்கின் ரேஷஸ் இதெல்லாமே இருக்குது. இதை தாண்டி ட்ரீட்மெண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குன்னு எதுவும் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ பெஸ்ட் திங் இஸ் அ ப்ரிவென்ஷன். ஸோ இந்த நியூஸ் அவ்வளோ பெருசாக இல்லை, இந்தியா மால்தீவ்ஸ் நடுவில் நம்ம உறவை மேம்படுத்துறதுக்காக இப்போ புதுசாக ஆட்சியும் வந்து மாறுச்சு. ஸோ தே ஆர் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுனால மால்தீவ்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காக $1.4 billion இந்தியா மால்தீவ்ஸ்க்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. தென் எஸ் ஜின்னா ஹவுஸ். ஸோ ஜின்னாவோட வீடு, முகமது அலி ஜின்னாவோட மும்பையில் இருக்கிற வீடு இருக்குது. அந்த வீடு இந்தியாவுக்கா பாகிஸ்தானுக்கா அப்படின்ற சண்டை வந்து இப்போ எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா வந்து நம்ம ரெண்டு நாட்டோட எனிமிட்டியை வளர்த்து பாகிஸ்தானையும் சைனாவும் வந்து ஒன்றா செயல்பட வைக்கிறதுக்கான ஒரு தவறான ஒரு நிகழ்ச்சி தான் வந்து இது. தென் இந்தியா பூட்டன் கோல்டன் ஜூப்ளி. ஸோ நம்ம இந்தியா பூட்டானோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 50 வருடம் ஆயிடுச்சு. எஸ் பூட்டான் தான் வந்து 12th 5-year பிளான் படி பூட்டான் வந்து இந்தியா கிட்ட இருந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ், எலெக்ஷன்ஸ் மாறினது, எலெக்ஷனோட மெடலிங் அப்படின்ற பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் என்ன பிரச்சனை எப்படி மாறுதுன்றது பார்ப்போம். இப்போ பங்களாதேஷ் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பவுண்ட்ரி ப்ராப்ளம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி புஷ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை தாண்டி நிறைய தீஸ்தா வாட்டர் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி ஃபாரின் டொனேஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற மதராஸ் வர்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியை பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிங்கியா இஷ்யூ. ஸோ ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இந்த பக்கம் வர்றதுனால இந்தியாக்குள்ளே ஆல்ரெடி அசாமில் மைக்ரேஷன் பிரச்சனை இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எக்கனாமியில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 99% ஆஃப் ஐட்டம்ஸ் 18%க்கும் 18% கீழியும் வந்துடுச்சு. ஸோ 28% ரொம்ப கம்மியான 26 ஐட்டம் தான் இருக்குது. ஸோ சென்டர் 641,000 crore ஆன் டிகேபிடலைஸ் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க்ஸை திரும்பவும் வந்து கேபிட்டல் கொடுக்கறதுக்காக சென்டர் 41,000 crore வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 41,000 crore வச்சு எல்லா பேங்க்ஸோட என்பிஏவும் வந்து குறைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 lakh crore இருக்குது. இப்போதைக்கு 40,000 crore தான் வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் 83,000 crore ஃபியூ மந்த்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ண நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பிசி ஃப்ரேம் ஒர்க் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ பிசி ஃப்ரேம் ஒர்க்கில் மாட்டின எல்லா இதுவும் பேங்க்ஸும் கடன் தரத்தை குறைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஹையர் டெவலப்மெண்ட்டாக வந்து கெயின் பண்ணணும். எஸ் ஸோ 2008 இப்போ தான் ஃபாரின் ஃபண்ட் அவுட்ஃப்ளோஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதலீடு பண்ண எல்லா ஃபாரின் கரன்சியும் வெளிநாட்டிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் க்ரைசிஸ். ஸோ எஸ் 2008 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏறுமுகமாக இருந்தது டக்குன்னு ரொம்ப கம்மியாயிடுச்சு. 2008 விட ரொம்ப கம்மியான ஒரு எயிட்டை விட ரொம்ப கம்மியான ஒரு கெயின் வந்து இப்போ பார்த்துருக்கோம். இன்னும் ஃபாரின் ஃப்ளோஸ் அதிகமாச்சுன்னா டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகும், இந்தியன் ரூபி டெப்ரிசியேட் ஆகும்.
ஸோ வாட் இஸ் எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆர்பிஐயோட ரிசர்வ்ஸ் அது சென்ட்ரல் பேங்க் அண்ட் கவர்மெண்ட்டோட எந்த அளவுக்கு பயந்து பயக்கணும் அப்படின்ற விஷயம் தான் எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் சொல்லியிருக்காங்க. இதை எக்ஸ் ஆர்பிஐ கவர்னர் ஆஃப் பிமல் ஜலான் அப்படின்றவர் வந்து டேக் ஓவர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்பிஐ எவ்வளோ வச்சுருக்கணும், ப்ராஃபிட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ரிஸ்க் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி ரிப்போர்ட் வரும்போது பார்த்துப்போம். ஸோ எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா வந்து, ஸோ எக்கனாமியோட டோட்டல் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் ஆர்பிஐ கிட்ட இருக்குது, அதை பற்றி இதில் பேசியிருக்காங்க. ஒய் வி நீட் டு ஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட்டோனமி நம்ம ஏன் குறைக்கணும் அப்படின்னா, இட்ஸ் அ நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேங்க்ஸை என்பிஏலேருந்து காப்பாற்றோன்னா வி நீட் திஸ் மணி. நெக்ஸ்ட் ஒன் நிம்ஸ், நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன்ஸ். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி. இந்த எக்கனாமிக் ஜோனில் வி கேன் இன்வெஸ்ட் ஃபார் த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ மேனுஃபேக்சர் மூலிமா வந்து வி கேன் கெயின் த ப்ராடக்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் அதிகமாகும். தென் எஃப்டிஏ பாலிசி ஆன் இ காமர்ஸ். ஸோ எஸ் இ காமர்ஸ் யூனோ சச் க்ரோயிங் அண்ட் ஹிட்டிங் த மார்க்கெட் லைக் எனி திங். ஸோ இந்த ஆன்லைன் வர்த்தக முறை இதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதான் கவர்மெண்ட் கொண்டு வந்த பாலிசி. ஸோ இது மூலயமா எந்த ஒரு வெண்டராக இருந்தாலும் 25% பைண்ட் அப் வச்சு தான் வாங்க முடியும். நோ ஒன் கேன் கெட் 100% எஃப்டிஏவில் அலோவ் பண்ண முடியாது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது மூலயமா வந்து என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் என்ன சொல்கிறது, லோக்கல் சிறு தொழில் வியாபாரிகள் எல்லாருமே இதனால் பாதிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், எஸ் நார்வே விட்னஸ் பூம் இன் எலக்ட்ரிக் கார்ஸ். நார்வே கவர்மெண்ட் அவங்க இன்சென்டிவ் கொடுத்த மெத்தட் மூலிமா ஒரு 2-3 இயர்ஸ்லேயே அவங்களோட எலக்ட்ரிக் கார்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. ஸோ இதே மாதிரி இந்தியா எஸ் 2025 நார்வேயில் எல்லாமே வந்து 0 emission கார்ஸாக, அதாவது எலக்ட்ரிக் கார்ஸாக மாறப்போகுது. ஸோ இந்தியாலேயும் வந்து ஃபேம் ஸ்கீம் இருக்குது. ஸோ எஸ் அது மூலயமா எப்படியெல்லாம் வந்து ஒர்க் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட், இஸ்ரோவோட G-SAT-7A to Atmosphere அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஸோ G-SAT-7A அப்படின்ற கம்யூனிகேஷன் சேட்டலைட் அனுப்பியிருக்கோம். ஸோ இந்த சேட்டலைட் மூலயமா பார்த்தோன்னா வந்து கியூ பேண்டை வந்து ஓவரால் இந்தியாவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ ஏர்க்ராஃப்டில் ஏர் டு ஏர் ஏர்க்ராஃப்ட் கம்யூனிகேஷனை வந்து ரியல் டைமாக கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏர்க்ராஃப்ட்லேருந்து இன்னொரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு நார்மலான ஃபோனில் பேசுகிற மாதிரி வந்து பேசலாம். டியூரிங் த வார் டைம் ஆர் ஃபைட்டர் டைமில் வந்து ஃபைட்டர் ஜெட்லாம் யூஸ் பண்ணும் போது இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். இப்படி நம்ம பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர் ஆர் லார்ஜ் இன் சைஸ், ஆனால் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் தட் டூ ரீயூசபிள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வெளிநாட்டுகள்லேருந்து விண்வெளிக்கு அனுப்பப்படுற எல்லா சேட்டலைட்டும் பெரும்பாலான சேட்டலைட்கள் ஸ்மால் சேட்டலைட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்மால் சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லான்ச் பண்ணுற வெஹிக்கிளை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் இட் வில் பி எக்கனாமிக்கலி பெனிஃபிட் ஃபார் அஸ். நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் பற்றி பேசிட்டாங்க. ஸோ நேவிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து ஐஆர்என்எஸ்எஸ், அதே மாதிரி சைனாவுக்கு பீடோ. ஸோ அவங்களோட பீடோ படி பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 3+S16 சேட்டலைட்ஸ் வந்து 2018 வந்து லான்ச் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 30 சேட்டலைட்ஸ். ஸோ இப்படி அனுப்புறதுனால ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து சைனாக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ எஸ் இதே மாதிரி வந்து வேறு என்னென்ன அப்படின்னா, யூஎஸ் யூஸ் பண்ணுறது ஜிபிஎஸ், ரஷ்யா யூஸ் பண்ணுறது க்ளோனாஸ், தென் இயு யூஸ் பண்ணுறது கலீலியோ, சைனா யூஸ் பண்ணுறது பேடோ. ஸோ எஸ் ஸோ பேங்கோலின் அப்படின்னு அனிமல் பற்றி நியூஸ் வந்திருக்கு. ஸோ பேங்கோலின் அப்படின்ற அனிமல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அது ஒரு முள்ளம்பன்றிகள் அந்த மாதிரியான ஒரு இனம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட ஓடுகள் வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை இல்லீகலாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட மதிப்பு கோல்டை விட ஜாஸ்தி, அதனால் வந்து பேங்கோலின் எங்கே இருந்தாலும் அந்த அதோட எலும்புகளை வந்து உடச்சி அதை வந்து கொன்று அதை ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டிராஃபிகேஷன் வந்து இப்போ கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் எரிச்சிருக்காங்க. இந்த இல்லீகல் ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான வழிகளை யோசிச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் பற்றி இருக்குது. ஸோ ராஜஸ்தானோட ஸ்டேட் பார்டர் இருக்கிற கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸோ பொக்ரான் அந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து ஒயிட்லாம் வந்து ஸ்பாட் ஆகப்படுது. ஸோ பவர் லைன்ஸ் ஆர் புஷிங் அவுட் ஆஃப் த பேர்ட்ஸ்.
ஸோ இப்போ என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரிசிட்டி அந்த லைன் இது எல்லாமே வந்து பறவைகளை வந்து கொண்டுட்ருக்கு மறைமுகமாக. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து தடுக்கிறதுக்காக வந்து கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பவர் லைன் எல்லாத்தையுமே வந்து கிரவுண்டு கீழே கொண்டு வரணும் அப்படின்றது யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராஸ்லேண்ட் எல்லாமே அழிஞ்சிட்டு வரதுனால அந்த பறவைகளுக்கு ஹேபிட்டேட் அழியுது. ஸோ வாட் இஸ் இட்ஸ் கேரக்டர், அது ஒரு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு 15 to 16 kg உடைய ஒரு பேர்ட். ஸோ இது எங்கே இருந்தாலும் அந்த கிராஸ்லேண்ட் வந்து ஹெல்த்தி கிராஸ்லேண்ட் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் இது. நெக்ஸ்ட் ஒன் டைகர் கன்சர்வேஷன் பற்றி பார்க்க போகிறோம். டைகர் கன்சர்வேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்சர்வேஷன் நம்ம எவ்வளோ வந்து ப்ரேயராக இருந்தாலும் கிட்டத்தட்ட 2018 95 டைகர்ஸ் வந்து இறந்து போச்சு. அதுவும் ரிசர்வ்ஸ்க்கு வெளியே 41 டைகர் இறந்துருக்கு. ஸோ வாட் இஸ் ஆக்ஷன் ஆஃப் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எதனால் அப்படின்னு கேட்டால், ஹேபிடேஷன் அதிகமாகிடுச்சு, ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட், இதனால் வந்து நிறைய டைகர்ஸ் வந்து இறந்துருச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் மூலிமா நம்ம காப்பாற்றிட்டு டைகர்ஸ் எல்லாம் இப்படி வந்து கொஞ்சம் இல்லெலிஜிபிளாக வந்து லூஸ் பண்ணுறது, இட்ஸ் அ வர்ஸ் திங். நெக்ஸ்ட் திங், COP24 கேட்டவைஸ் கிளைமேட் சமிட். ஸோ COP21 பாரிஸ் சமிட்லேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு அதனோட சீக்வன்ஸாக வந்து 4th சமிட் COP24 நடந்திருக்கு. ஸோ இது மூலயமா எல்லாரும் வந்து அச்சீவ் பண்ண வேண்டிய காமன் ரூல் புக்கை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் வழி போனோம் அப்படின்னா வந்து 100 இயர்ஸ்க்குள்ளே நம்ம 2 degrees Celsius வந்து டெம்பரேச்சர் குறைச்சி குளோபல் வார்மிங்கை அவாய்ட் பண்ணுவோம். எஸ் பிடி காட்டன் சீடட் ப்ரோப். ஸோ பிடி காட்டனை வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு, நார்மலாக வந்து எல்லாமே சேல் ஆகிட்டுருக்கு, பட் அதை அப்போஸ் பண்ணி பீப்புளும் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த கிரைஜன் ஜீன் இருக்கிறது வந்து கமர்ஷியல் சேலுக்கு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி நீடன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டியோட அப்ரூவல் வந்து தேவை. நெக்ஸ்ட் ஒன், ரோல் ஆஃப் என்ஜிடி இருக்குது. ஸோ வந்து ரோல் ஆஃப் என்ஜிடி ஓவர் த இல்லீகல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இனிமேல் கிரவுண்ட் வாட்டர் இப்போ லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட பார்த்துருக்கோம், கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால வந்து எவ்வளவோ இல்லீகல் இல்யூசஸ் வந்து நடக்குது. ஸோ அதனால் என்ஜிடி நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து இனிமேல் வந்து அக்ரிகல்ச்சர் தவிர மீது எல்லா கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் வந்து பேசிக்கலி ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அந்த பர்பஸ்க்காகலாம் வந்து இனிமேல் சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வர அதுவும் நெக்ஸ்ட் ஜூன்லேருந்து, ஐ மீன் இந்த வருஷம் ஜூன்லேருந்து இதனால் வர ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ நேஷனல் க்ளீன் ட்ரிபியூனல், அது மட்டும் இல்லாமல் ரிவரை க்ளீன் பண்ணுற ப்ராஜெக்ட்டை கையில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணாமல் இருந்தால் அந்த ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து எஃப்டி ஃபைன்ஸ் போட்டதாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பெங்களூர் லேக்குக்காக கர்நாடகாவில் ஃபைன் போட்டாங்க. ஸோ இதே மாதிரி அந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி 1 வந்து 1 crore, ப்ரியாரிட்டி 3 அப்படின்னா 50 lakh பர் மந்த், ஸோ ப்ரியாரிட்டி 5 and 4 வந்து 25 lakh பர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம டைகர் பார்த்த மாதிரி 2015 கிட்டத்தட்ட 260 லியோபட்ஸ் சிறுத்தைகள் வந்து வேட்டையாடி இருக்காங்க. ஸோ 260 லியோபட்ஸை வந்து வேட்டையாடி இருக்காங்க. ஸோ இதனால் என்விரான்மெண்ட்டோட ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்புக்கு வந்து பாதிப்பு வருது, பிகாஸ் இட்ஸ் இஸ் த டாப் கார்னிவோர் பிளேஸ் ஆகிற அனிமல்ஸ். ஸோ பஹுடா ருக்ரி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பஹுடா ருக்ரி அப்படின்ற பிளேஸில் தான் வந்து எப்போவுமே ஆலிவ் ரெட்லி மாஸ் நேட்லையும் வைக்கும். பட் இந்த தடவை ஐ மீன் எல்லா பிளானும் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், ஆலிவ் ரெட்லி அந்த டாட்டைஸ் வந்து இங்கே நெஸ்டிங் பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 வகையான சீ டர்டல்ஸ் இருக்குது, அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ், அது கடையில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், UNFCCCயில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவோட செகண்ட் பைனியல் அப்டேட்டை யுனைடெட் நேஷன் ஃபினான்ஷியல் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா நம்மளோட கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் கொண்டு வர்றது, அதை பற்றியான நம்ம டார்கெட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி ரிப்போர்ட் போயிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் நம்ம செகண்ட் டைம் சப்மிட் பண்ணோம், ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் 2 வருஷத்துக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து ஸோ எல்லா மிட்டிகேஷன் இன்வென்ட்ரி மெத்தட்ஸ், டெக்னாலஜி, கெப்பாசிட்டி பில்டிங் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஐ மீன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 2030க்குள்ளே 33 to 35 டென்சிட்டி எமிஷனை வந்து குறைச்சிடுவோம். தென் எலக்ட்ரிக் பவர் வந்து இன்ஸ்டால கெப்பாசிட்டியை நான் ஃபாசிலாக மாற்றுறது, இந்த மாதிரி ப்ராமிசஸ்லாம் கொடுத்துருக்கோம்.
நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர். ஸோ இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் அப்படின்னா வந்து நேவியோட எல்லா டீட்டெயில்ஸையும் இதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இது மூலயமா மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ எப்போனாலும் எந்த மேரிடைம் பற்றினாலும் டவுட் கேட்டுக்க முடியும். ஸோ அதே மாதிரி டிரான்ஸ் ரீஜனல் மேரிடைம் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரீஜன்னா அந்த ரீஜனுக்குள்ளே இருக்கிற எல்லா நேவி ஆஃபீஸர்ஸ் அண்ட் நேவி ஷிப்ஸ் எல்லாமே வந்து டு பி இன் கான்டாக்ட். தென் அட்வான்ஸ்டு டவுட் ஆர்டிலரி கன் சிஸ்டம். கிட்டத்தட்ட பீரங்கி அந்த சிஸ்டமான அட்வான்ஸ் சிஸ்டம்மை வந்து இந்தியா ஸ்டார்ட் பண்ண ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் இண்டிஜினியஸ்லி டெவலப்ட். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆல்ரெடி யூஎஸ் கிட்டேருந்தும் சவுத் கொரியா கிட்டேருந்தும் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம ஓனாக இண்டிஜினியஸாக வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து இது ஐ மீன் ரெடியான பிறகு வந்து இதோட வந்து ட்ரையல் எல்லாமே முடிஞ்ச பிறகு யூஸை வந்து இம்ப்ளான் பண்ணுவாங்க. ஸோ பிட் டு ப்ரிவெண்ட் ஃபேக் நியூஸஸ். ஃபேக் நியூஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் 72 hours இது பண்ணணும். தென் அதேமாதிரி ட்ராக்கிங் எனேபிள் பண்ணுறதுக்கு 24 hours வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை வந்து நோட்டீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஐடி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா எந்த ஒரு ஃபேக் நியூஸஸும் ஸ்ப்ரெட் ஆகாமல் அதை செக் பண்ண நமக்கு வந்து எபிலிட்டி இருக்குது, நம்மளால் வந்து முடியும். ஸோ கவர்மெண்ட் வில் பிகம் லிட்டில் பிட் ஆஃப் அ சர்வைலன்ஸ் ஸ்டேட்டு. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் மாவோயிஸ்ட்டுக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை, ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் மாவோயிஸ்ட் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த பிரச்சனை. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ஸோ அக்ரிமெண்ட் மூலயமா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட சீஸ் ஃபயர் பண்ணிக்கிட்டாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஹவவர் அவங்க ரெண்டு பேருக்கும் ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மாவோயிஸ்டோட அலோவன்ஸ் இல்லை அப்படின்றதுனால மாவோயிஸ்ட் இன்னமும் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளால் எதையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அங்கே ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் திங் சைபர் செக்யூரிட்டி பற்றி பார்க்க போகணும். ஸோ ஆல் த கம்ப்யூட்டர்ஸ் நவ் அண்டர் த கவர்மெண்ட் வாட்ச். எல்லா கம்ப்யூட்டரும் இப்போ கவர்மெண்ட்டோட வாட்ச் அண்டையில் இருக்குது, ஐ மீன் கவர்மெண்ட்டோட கண்காணிப்பில் இருக்குது. ஸோ ஐடி ஆக்டை வந்து கொஞ்சம் மாற்றி கிட்டத்தட்ட 10 சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இனிமேல் ப்ரைவசி ஐ மீன் இந்த மாதிரி எல்லா சிஸ்டமும் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ப்ரைவசியை எதிர்த்து இனிமேல் எந்த சிஸ்டம் பண்ணாலும் ப்ரைவசி எதிர்த்து இனிமேல் வந்து ரைட் டு ப்ரைவசி ஆக்டை எதிர்த்து எல்லாராலையும் வந்து கேஸ் போட முடியும். கிட்டத்தட்ட அந்த பெர்மிஷன் கொடுத்த 10 ஏஜென்சிஸை எதிர்த்து வந்து க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ இந்த நியூஸஸ் எல்லாமே வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியம் ரேதர் தேன் அ ப்ராப்ளம். ஸோ கீப் இன் டச். நம்ம ஜான்வரி ரிலீஸ் ஆனவொடனே Jan 15 or 16 வந்து Jan 3rd week அப்லோட் பண்ணிடுவோம் வீடியோ. அண்ட் PDF கூட சென்னை எஸ் அகாடமி பேஜில் இருக்குது. கோ அண்ட் ரெஃபர் இட். தேங்க்யூ.